இதை பார்க்கறதுக்குன்னு டெய்லி நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அந்த டவர் தாங்க இந்த லேக்குக்கே அழகு கொடுக்குது. என்ன பண்றீங்க? அங்கெல்லாம் ஆள் தங்குறாங்களாம், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அடப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. ஹனோயில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் தாங்க. நைட் முழுதும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஹேப்பனிங்கா இருக்குங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம ஹனோய் சிட்டியை தான் சுத்தி பார்க்க போறோம். நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தாலே இந்த இடத்துக்கு நம்மளால் வந்துட முடியும். இதை மொத மொத தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு போஸ்டர் மாதிரி தெரிஞ்சிச்சிங்க. ஆனால் கிட்ட கிட்ட போக போக தான் இது ஒரு பில்டிங்னே தெரிஞ்சிச்சு. ஹனோய் சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சர்ச். இந்த சர்ச் ரொம்ப ஃபேமஸுங்க. இதை பார்க்கறதுக்குன்னு டெய்லி நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அந்த சர்ச்சை விசிட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு நடந்து வந்தோம். இந்த ஒரு அழகான லேக்கை பார்த்தோங்க. இதுவும் ஹனோயில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் தாங்க. இந்த லேக்குக்கு நடுவில் இதோ அங்கே தெரியுது பாருங்களேன் அந்த டவர். அந்த டவர் தாங்க இந்த லேக்குக்கே அழகு கொடுக்குது. நாங்கள் இந்த லேக் சுற்றி நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த ரைடு எடுக்க சொல்லி எங்களை ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் பேசி பேசி விலையை குறைச்சி லாஸ்ட்டாக இவர் கூட இந்த ரைட் போகலான்னு முடிவு பண்ணோம். 1 லட்சம் வியட்நாம் டாங், 30 நிமிஷத்துக்கு. அவர் கூட இந்த ரைடில் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை கவனித்தோம். இந்த கடை வரிசைக்கிட்ட நடுவில் ஏதோ ஒரு குறுக்கு சந்தை மாரி போது பாருங்களேன். அந்த அங்கிள் கிட்ட நாங்கள் கேட்டதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து வீடாங்க, அங்கெல்லாம் ஆள் தங்குறாங்களாம், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அடப்பாக இருக்கிற மாரி இருக்கு. வியட்நாமில் நாங்கள் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த குட்டி குட்டி மேஜாவும் நாற்காலியும் தாங்க. எந்த பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடையாக இருந்தாலும் அவங்களோட டேபிள் சேர் இவ்வளோ க்யூட்டாக தாங்க இருக்கும். பிரம்மாண்டம், செம்மையாக இருக்கு. ஹனோயில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் தாங்க. முன்ன இந்த இடம் ரொம்ப க்ரௌடட்டாக இருக்குங்க. ஆனால் இப்போ கோவிட்க்கு அப்புறம் இங்கே இருக்கிற கெஃபேஸ் எல்லாம் கவர்மெண்ட் சாத்த சொல்லிட்டாங்க, அதனால ஆள் குறவாக இருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரெயின் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தாங்க இருக்குது. டே டைமில் எங்களால் அதை பார்க்க முடியல, அதுக்காக திருப்பியும் நாங்கள் நைட் டைமில் வந்திருந்தோம்.
அந்த ட்ரெயின் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே லேக் சைட்டில் இருக்கிற இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருந்தோம். ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் இங்கே இருக்கிற எல்லா ரோட்ஸும் பிளாக் பண்ணிடுவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். குட்டி குட்டி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நைட் முழுவதும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்குங்க.